சரி, ஓகே பிள்ளையல். இப்ப நாங்க பார்க்க போறது நீர் வளங்களும் முகாமைத்துவமும். தரம் 13 ஆண்டுல இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த நீர் வளமும் முகாமைத்துவம்ன்றது. இது எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருகின்ற ஒரு பகுதி. எங்களுக்கு தெரியும், 2023 24 ஆண்டு காலப்பகுதியில நீர்ல வந்து நீரியல் வட்ட செயன்முறைகள் தொடர்பாக வந்து வந்துட்டு இல்லையா. ஆனால் இப்ப நாங்க இந்த நீர் வளங்கள் நீர் முகாமைத்துவம்ன்றதுல வந்து எம்சிக்யூன்றதன் அடிப்படையில் நாங்கள் கொண்டு பார்த்து கொண்டு போனோம் என்றால், இலகுவான முறையில் வந்து எம்சிக்யூ வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் பெரும்பாலும் இந்த ஆறுகள் தொடர்பாக வந்து இந்த எம்சிக்யூல கூடுதலாக முன்னிருமப்படுத்தி போடுற தன்மைகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் முதலாவது வந்து பாருங்க, நீரின் முகாமைத்துவமும் மற்றும் நீரினுடைய வளங்களும் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லித்தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுல பாருங்க, பகுதி ஒன்றுல வரக்கூடிய ஒரு வினாக்கள் என்று சொல்லியும், பகுதி ரெண்டுல கேட்கக்கூடிய வினாக்கள் என்றதன் அடிப்படையிலும் நான் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறேன். பாருங்க, இதுல முதலாவது, நீரின்றி மனிதர்கள் வாழக்கூடியதாக இருக்கின்ற அதிகபட்ச நாட்களின் எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி கேட்டால், அவை 3 நாட்களாக இருக்கும். அதாவது ஒரு மனிதன் நீரின்றி குறைந்தபட்சம் 3 நாட்கள் உயிருடன் இருக்கலாம் என்று சொல்லி விஞ்ஞானத்தினுடைய ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது. இரண்டாவது வினா வந்து பாருங்க, மொத்த பூகோள நீரில் மனித பயன்பாட்டிற்கு பொருத்தமான நீரினுடைய அளவு யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. மனிதனுக்கு பயன்பாட்டில் இருக்கின்ற நீரினுடைய அளவு தெரியும். 2023 24 ஆண்டு காலப்பகுதியில் நீர்ல சதவீதம் கேட்டாங்க இல்லையா, நன்னீரினுடைய சதவீதங்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், சதவீதங்கள் சார்ந்தும் படித்து கொள்ளத்தான் வேணும். அப்ப எம்சிக்யூக்கு எப்படியானாலும் என்ன செய்யலாம், உங்களுக்கு கேள்விகள் போடலாம். அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், நீங்க படித்து கொள்ளத்தான் வேணும். 2019 21 22 ஆண்டு காலப்பகுதியில் நாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுகள் தொடர்பான வினாக்கள் கேட்டாங்க. 2023 24 ஆண்டு காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கங்களுக்கு தெரியும், நன்னீரினுடைய சதவீதம் வந்து கேட்டிருந்தாங்க. எனவே நாங்கள் என்ன செய்ய வேணும், நீர்ன்றது எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய வினாப்பகுதி இல்லையா. ஆகவே நீர் தொடர்பாக நாங்கள் என்ன செய்யணும், எம்சிக்யூக்கு தயாராகி கொள்ளத்தான் வேணும். சரி, இதில் மொத்த பூகோள ரீதியில் மனித பயன்பாட்டுக்கு பொருத்தமான நீரினுடைய அளவாக காணப்படுறது சைவர் தசம், சைவர் 3 விதமாக வந்து அமையப்பெற்றிருக்குது. அடுத்தது, ஒரு வருடத்தில் மனிதனுக்கு தேவையான குறைந்தபட்ச நீரினுடைய அளவு யாது என்று சொல்லி கேட்கப்பட்டால், அவை 1700 மில்லி கியூப்பாக வந்து காணப்படும். அதாவது கனமீட்டராக வந்து காணப்படும். அடுத்தது, பகுதி ரெண்டுக்கான வினாப்பகுதிகளாக இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இது பெரும்பாலும் 2 புள்ளிக்கு கேட்கப்படலாம் அல்லது 6 புள்ளிக்கு கேட்கப்படலாம் என்றதன் அடிப்படையில் இருக்கு. இதில் பாருங்க, முதலாவது ரோம் இலக்கம் உண்ட பாருங்க, நீரின் 3 பிரதான நிலைமைகளினையும் அவற்றுக்கான உதாரணங்களினையும் குறிப்பிடுக என்று சொல்லித்தான் கேட்கப்பட்டிருக்குது. இதில் எங்களுக்கு தெரியும், நீர் வந்து பிரதானமாக 3 நிலைமைகளில் வந்து காணப்படுகிறது. என்ன, திண்மம், திரவம், வாயு என்று சொல்லி 3 பிரதான நிலைமைகளில் வந்து இந்த நீர் நிலைமைகள் வந்து காணப்படுறத எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இதில் வந்து திண்மம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, திண்மம் என்று பார்க்கின்ற போது பனி மூடுகை, பனிப்பாறைகள் என்பவற்றினை குறிப்பிடலாம். திரவம் என்று சொல்லி அடிப்படையில் வந்து பார்க்கின்ற போது புவியின் மேற்பரப்பு நீர்களையும், கடல், ஆறு, ஏரி, குளம், நிலக்கீழ் நீர் போன்றவற்றினை வந்து நாம் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். வாயு நிலைமைகள் என்னும் போது நீராவி, நீர்த்துளிகள் என்பவற்றை இந்த வாயு நிலைமைகள் என்றதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேணும், கட்டாயம் பார்த்துக்கொள்வது மிக முக்கியத்துவமானதாக வந்து இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்யணும், இது சார்ந்தும் கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் எம்சிக்யூல இவை சார்ந்து கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற தன்மைகளை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பாருங்க, இரண்டாவது வினாப்பகுதி, உலக நீரின் பரம்பல் பாங்கினை வரைபடம், அதாவது படத்தின் உதவியுடன் விளக்குக என்று சொல்லி ஒரு வினாப்பகுதி கேட்டிருக்குது. பாருங்க, பூகோளத்தில் 71 வீதம் நீரினால் மூடப்பட்டுள்ளது. எங்களுடைய புவி வந்து 71 வீதம் நீரினால் மூடப்பட்டிருக்குது. அதில் 97.5% உவர் நீரான சமுத்திர நீராக காணப்படுவதோடு மிகுதி 2.5% நன்னீராகும். இதுதான் 2023 24 ஆண்டு காலப்பகுதியினுடைய எம்சிக்கு வினாவாக வந்து அமையப்பெற்றிருந்தது. நன்னீரின் அளவில் 68.7% பனிப்பாறைகளாகவும், 30.1% தரைக்கீழ் நீராகவும், 0.8% புவி மேற்பரப்பு நீராகவும், 0.4% வழிக்கோள நீராகவும் காணப்படுகின்றது. வெளிப்புறத்திலும் வழிக்கோளத்தில் பின்வருமாறு நீர் வந்து பரவி காணப்படுகிறது. பாருங்க, நன்னீரினுடைய ஏரிகள் வந்து 67.5%, மண்ணில் இருக்கின்ற நீர் வந்து 12%, வழிக்கோள நீர் 9.5%, சதுப்பு நில நீர் 8.5%, அதே நேரத்தில் நதி நீர் 1.5%, தாவர நீர் 1% காணப்படுகிறது.
அடுத்து நீரியல் வட்ட செயற்பாட்டின் காரணமாக உயிரியல் செயற்பாட்டுக்கு அவசியமாக நீர் வந்து புறப்படுகிறது இல்லையா. புவியில் அதாவது புவி மேற்பரப்பில் நீர் கிடைக்கப்படுவது படை வளர்ச்சி மூலமாகும். எங்களுக்கு இந்த புவியின் மேற்பரப்பில் வந்து எங்களுக்கு நீர் கிடைக்கப்படுறது எதாலன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இந்த படிவு வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சி என்றது மலைகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கலாம், அல்லது ஆலங்காட்டி மலைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணமாக எங்களுக்கு என்ன செய்யுது, புவியின் மேற்பரப்பில் வந்து மழை வந்து படிவு வீழ்ச்சி வந்து கிடைக்கப்படுகிறது. இதில் ஒரு பகுதி நிலக்கழி நீராக நிலத்தினுள் ஊடுருவுகின்றது, எஞ்சியதை நதிகள், ஏரிகள், ஓடைகள் மூலம் சமுத்திரங்களை சென்றடைகின்றது இல்லையா. ஏன் எஞ்சிய நீர்கள் தான் என்ன செய்தால் இந்த ஆறுகள், ஏரிகள், ஓடைகள்ல வந்து சென்றடைவதை வந்து அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குதா. உலகில் காணப்படும் பிரதான ஆற்று வடிநிலங்களின் எண்ணிக்கை 269 ஆக காணப்படுகிறது. இதுல மிக முக்கியமா நீங்க பார்க்க வேணும், உலகில வந்து 269 வடிநிலங்கள், ஆற்று வடிநிலங்கள் காணப்படுகிறது. இலங்கையில வந்து 103 வடிநிலங்கள் காணப்படுகிறது. இது வந்து புவியின் மொத்த நிலப்பரப்புல 45.3 வீதமாக வந்து காணப்படுறது வந்து எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குமா. அடுத்தது மூணாவது, புவியின் நீர் பரம்பியுள்ள விதங்களினை குறிப்பிட்டு விளக்கு. புவியில நீர் எவ்வாறு பரம்பி இருக்குது என்றதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேணும். பாருங்க, புவியில் நீர் பரவி இருக்கும் விதத்தின் அடிப்படையில் அவை பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. மேற்பரப்பு நீர், அதாவது நிலக்கீழ் நீர் அல்லது தரைக்கீழ் நீர், வளிமண்டல நீர் அல்லது வந்து வளிக்கூள நீர் என்றதன் அடிப்படையில் வந்து மூன்று விதங்கள்ல வந்து நீர் பரவி காணப்படுகிறது. உங்களுக்கு பெரும்பாலும் இந்த பிள்ளையர் குழம்புற விஷயம் என்னென்றால் நீர் பரவி காணப்படுகிற விதமும் நீரினுடைய நிலைமைகளும், இந்த ரெண்டுலையும் நீங்க மாறி மாறி எழுதுகிற தன்மைகள் வந்து இருக்குது. எனவே இது சரியான வகையில நீங்க என்ன செய்யணும், அவதானிச்சு கொள்ள வேணும். இதுல முதலாவது மேற்பரப்பு நீர், அதாவது புவியினுடைய மேற்பரப்பு நீர் என்றதன் அடிப்படையில வந்து நாங்க இங்கே பார்க்க வேணும். பாருங்க, திரவ நிலையில் நீரில் அதிகளவு மேற்பரப்பு நீராக வந்து காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் அதிகளவு நீர் வந்து இருக்கிறது வந்து இந்த மேற்பரப்பு நீராகத்தான் வந்து அதிகமான நீர் வந்து இருக்குதாம். அதிலும் அதிகளவாக நீர் சமுத்திரங்களில் அடங்கியுள்ளது இல்லையா. எங்களுக்கு தெரியும் நீர்ல வந்து சமுத்திரங்கள் தான் அதிகமாக இருக்குது, 71% சமுத்திர நீராக இருக்குது இல்லையா. ஓகே, இது உவர் நீராக உள்ளது. எங்களுக்கு தெரியும் சமுத்திர நீர் உப்புத்தன்மை கொண்டது இல்லையா. நதிகள், ஏரிகள், ஓடைகள் என்பவற்றில் நன்னீரானது காணப்படுகிறது. இதெல்லாம் என்ன இருக்குதாமாம், இந்த நன்னீர் வந்து காணப்படுகிறதாம். மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது நன்னீராகும். மனிதனுக்கு மிகவும் முக்கியமான நீராக எது இருக்குது, இந்த நன்னீரானது வந்து என்ன செய்து காணப்படுகிறது என்றால் மனிதனுக்கு குடிப்பதற்கு பயன்படுத்துகிற நீர் வந்து என்னது, நன்னீர் இல்லையா. அப்ப மனிதனுக்கு மிகவும் முக்கியமான நீர் வந்து இந்த நன்னீர் தான். அடுத்தது தரைக்கீழ் நீர். பாருங்க, தரையின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் நீராக இந்த தரைக்கீழ் நீர் வந்து என்ன செய்யுது, அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது புவி மேற்பரப்பில் உள்ள கீழில் உள்ள பாறைப்படைகளில் காணப்படும் நீரே தரைக்கீழ் நீராகும். புவியின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது தான் தரைக்கீழ் நீர். புவியின் மேற்பரப்பினை வந்தடைகின்ற மழை நீரின் ஒரு பகுதி நிலத்தினுள், அதாவது மண்ணினுள் நுண்துளைகள் மற்றும் மேற்பரப்பு பாறைகளில் காணப்படும் வெடிப்புகளினூடாக பொசிந்து செல்வதை குறிக்கும். அதாவது எங்களோட புவியின் மேற்பரப்புக்கு அந்த மழை பெய்கின்ற போது அதை என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற வெடிப்புகள் அல்லது மூட்டுக்களினூடாக உள்ளுறங்கி என்ன செய்து அது வந்து புவியின் உட்பகுதியில் போற தன்மைகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், தரைக்குள் நீர் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து பாறை குழம்பு நீர், உடன் தோன்றும் நீர், நீரூற்றுக்களில் உள்ள நீர் என்று சொல்லி பிரதானமாக மூன்று வகைகளாக இருக்குது. இந்த பாறை குழம்பு நீர் என்றது வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கடியில் படிந்திருக்கும் நீரை தான் நாங்க சொல்வோம் பாறை குழம்பு நீர் என்று சொல்லி சொல்வோம். உடன் தோன்றும் நீர் என்று சொன்னா அசேதன படிவுகளில் தேங்கி இருக்கும் நீரை வந்து உடன் தோன்றும் நீர் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், வகைப்படுத்துவோம். அடுத்தது ஊற்றுகளில் இருக்கின்ற ஊற்று நீரை வந்து நாங்க மூன்றாவதாக என்ன செய்வோம், வகைப்படுத்தி கொள்வோம். அடுத்தது இருக்கிறது வளிமண்டல நீர். வளிமண்டலத்தில் வளிக்கோளத்தில் இருக்கிற நீரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், வளிமண்டல நீர் என்று சொல்லி என்ன செய்வோம், அடையாளப்படுத்துவோம். பாருங்க, வளிமண்டலத்தின் நீர் நீராவியாகவும் நீர்த்துளிகளாகவும் பனித்துளிகளாகவும் இருக்குது. இது சைவரசம் சைவர் சைவர் ஒரு வீதம் வந்து காணப்படுகிறது. மிகச்சிறிய அளவில் காணப்படும் வளிமண்டல நீர் அப்பிரதேசத்தின் மழைவீழ்ச்சியின் அளவினை தீர்மானிக்கின்றது. அப்ப இந்த எங்களை புவியின் மேற்பரப்பில் இருக்கின்ற மிக சிறிதளவான நீர் வந்து என்ன செய்து எங்களுடைய வளிமண்டல நீரை வந்து தீர்மானிப்பதாக வந்து அமைய பெற்றிருக்குது. வெப்ப பிரதேசம் அதிக நீராவியினை தன்னகத்தை கொண்டிருப்பதனால் அப்பிரதேசங்கள் அதிகளவான மழை வீழ்ச்சியினை பெற்றுக் கொள்கின்றன இல்லையா. எங்களுக்கு தெரியும் வெப்ப பிரதேசம் தான் அதிகளவு நீராவியை கொண்டிருக்கிறது, அதனால வெப்ப பிரதேசம் வந்து அதிகளவான நீரினை வந்து பெற்றுக் கொள்கிறதா. எனவேதான் வளிமண்டல நீரின் அளவு குறைவாக இருந்தாலும் புவியின் நீர் அதிக அளவில் தீர்மானிப்பது நீரியல் வட்ட செயற்பாட்டினை சீர் செய்வதில் பெரும் பங்காற்றுகின்றது. இந்த முறை 2023-24 ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா, இந்த நீரியல் வட்ட செயல்முறைகள் நீர் தொடர்பான வினாக்கள் தான் வந்திருந்தது இல்லையா. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க நாலாவது வினா, நீரின் பயன்பாட்டினை குறிப்பிட்டு சுருக்க விளக்கு. இந்த நீர்ன்றது பெரும்பாலும் ஒரு ஜென்ரலா எழுதக்கூடிய ஒரு ஒரு வினா இல்லையா. ஓகே, இப்ப இதுக்கு முன்னுக்கு படிச்சதுல எதுவும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்குதா பிள்ளைகள்?
அஸ்கா, அஸ்னா, அப்சா, அம்ரா, கப்சா, கரோசி, கிசோலினி, கோபிசாலினி, ரஹ்னா, துஷாலினி, ரீனத், ரூபினா, ரூபினா, சஸ்னா, இதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அம்ரா, அஸ்கா, அஸ்கா, எதுவும் சந்தேகம் எதுவும் இல்லை சார். இருக்குதா? ஓகே, அப்ப நாம இல்லை அடுத்ததுக்கு. ஓகே, நீர் எல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயம் தானே இல்லையா? மிக இலகுவான முறையில நாங்க என்ன செய்யலாம், செய்யக்கூடியதாக இருக்கணும். என்னன்னு சொன்னா இதுல மிக முக்கியமானது, இந்த நீர்ல பெரும்பாலும் இந்த ஆறுகள் தொடர்பாக தான் கோடு உடக்குறாங்க. நாங்க அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா சரி. பாருங்க, நீரினுடைய பயன்பாடுகளை குறிப்பிட்டு சுருக்க விளக்குக, இதுதான் உங்களுக்கான வினா. நானும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விளக்கியும் தந்திருக்கேன். ஏன்னா எக்ஸாம் இல்ல, நீங்க வந்து விளக்கி கொடுத்தான் வேணும். அதுக்கு தான் உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும் இல்லையா? பெரும்பாலும் மூணை தந்துட்டு ரெண்டை கேட்பாங்க, அல்லது ரெண்டை சொல்லி விளக்க சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேணும். பாருங்க, நீரானது உயிரினங்களை நிலவைக்க அத்தியாவசியமானதாகும். நீர் இல்லாம இந்த உலகம் அமையப்படாது. ஆகவே நீர் வந்து எங்களுக்கு என்னது, ஒரு அத்தியாவசியமானது ஒன்றாக வந்து இருக்குது. நீரின்றி 3 நாட்களுக்கு மேல் எம்மால் உயிர் வாழ முடியாது. நான் சொன்ன மாதிரி, நேரத்தில் சொன்ன மாதிரி, இவ்வாறான நீரினை பின்வரும் தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த நீரினை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பின்வரும் தேவைகளுக்கு பயன்படுத்தலாமா? பாருங்க, உடலியல் தேவைகளுக்கு பயன்படுது. உடலியல்னா எங்களுடைய இந்த பருகிறதுக்கு, அதே நேரத்தில் வந்து வீட்டு தேவைகள், ஏதோ ஒரு எங்களுடைய குளிக்கிறதுக்கு, உடலியல் தேவைகளுக்கு பயன்படுத்துறது. விவசாயம் மேற்கொள்ள பயன்படும், அதில் கைத்தொழில்கள் நடவடிக்கைகளுக்கு பயன்படும், வீட்டு பாவனைகளை பயன்படும், நீர் உணவு களஞ்சியங்களுக்கு பயன்படும், போக்குவரத்து சேவைகள், சக்தி அதாவது நீர்லேருந்து மின் சக்திகளை பெற்றுக்கொள்ள, பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகள். நாங்களுக்கு தெரியும், கடற்கரையில் சறுக்கி விளையாடுற இல்லையா, அப்படியான பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் கூட இந்த நீர் வந்து என்ன செய்து எங்களுக்கு பயன்பாடு உடையதாக வந்து இருக்குதா? இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி விளக்கியிருக்கிறேன். பெரும்பாலும் 3 விளக்கியிருக்கேன். ஏனென்றால் பெரும்பாலும் உங்களுக்கு 3 சொல்லித்தான் பெரும்பாலும் அதிகளவாக விளக்க சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், 3 எப்படியும் விளக்க பழையக்குள்ளத்தான் வேணுமென்றதன் அடிப்படையில் உங்களுக்கு இங்கே தந்திருக்குது. பாருங்க, நீரின் தேவைகளுள் விவசாயம் மிக முக்கியமாக காணப்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான மூலப்பொருட்களில் ஒன்றாக நீர் இல்லாவிடின் அதிகமான உற்பத்தியினை பெற முடியாது. எனவேதான் ஆரம்ப காலங்களில் நதிக்கரைகளை அண்மித்து விவசாயத்தினை மேற்கொண்டனர். இதன் காரணமாகவே அதிகளமான நீர் வளத்தினை கொண்ட நாடுகள் விவசாயம் மூலம் அதிக வருமானத்தினை பெறுகின்றன. உதாரணம், பங்களாதேஷ் நாட்டில் அதிகளவான ஆறுகள் மூலம் விவசாயத்தில் அதிக லாபம் பெறப்படுகின்றது இல்லையா? அந்த பங்களாதேஷில் அதிகளவான நீர் ஆறுகள் மூலம் தான் வந்து இந்த விவசாயத்துக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக வந்து இருக்குதா? அடுத்தது, கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துதல். பாருங்க, இன்று அதிகளவான கைத்தொழில்கள் நீரினை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு எந்த ஒரு கைத்தொழில் நடவடிக்கைகளும் நீர் இன்றியமையாததாக காணப்படுகிறது. உதாரணமாக, குடிநீர், பான வகைகள், கப்பல் கட்டுதல், கட்டும் கைத்தொழில், மீன்பிடி போன்ற நீரினை மையமாக கொண்டே மேற்கொள்ளப்படுகிறது இல்லையா? ஓகே, அடுத்து சக்தி வள உற்பத்திகளுக்காக அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, சக்தி வளங்களில் ஒன்றான நீர்மின் சக்தியினை பெற்றுக்கொள்ள நீர் மிக அத்தியாவசியமாகின்றது. எனவேதான் இலங்கை போன்ற நாடுகளில் அதிகளவான மழை கிடைக்கப்படுகின்ற காலங்களில் அதிகளவான மின் சக்தி பிறப்பிக்கப்படுவதோடு வறட்சியான காலங்களில் மின்வெட்டு அமலாக்கப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், நீர் இல்லாத காலங்களில் மின்வெட்டு உருவாகும் இல்லையா? அப்ப நீர் இருக்கிற காலங்களில் மின்சக்தி புறப்பட்டு நீர் இல்லாத காலங்களில் என்ன செய்து இந்த மின்வெட்டு தோற்றுவிக்கப்படுறது எங்களை அளவாக அனுப்பக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு நீர் எவ்வளவு மிக முக்கியமானதுன்றதை நாங்கள் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, இலங்கையின் மொத்த நீர் உற்பத்தியில் 48% நீரின் மூலமே புறப்படுகிறது. எங்களுக்கு நீர் உற்பத்தியில 48% வந்து இந்த நீரின் மூலமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. இதெல்லாம் எம்சிக்யூன்றதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், கேட்கப்படலாம். அடுத்தது, ரெண்டாவது உங்களுக்கு கேள்வியின் அடிப்படையில், ரெண்டாவதுல முதலாவது வினா, உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணிகளை குறிப்பிடுங்க. உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் பிரதான காரணிகளை குறிப்பிடுங்க. இப்ப நான் உங்களுக்கு இப்ப நீர் விளங்கப்படுத்தி கொண்டு போகின்ற போது மொடல் பேப்பர் போகுது இல்லையா? அப்ப அந்த மொடல் பேப்பர் எடுத்து என்ன செய்யணும் வேண்டாம், நீங்க நீர் வளங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு எப்படி விட எழுதுறது என்றதை நீங்க என்ன செய்யணும், படிச்சுக்கொள்ள வேணும். மொடல் பேப்பர் பார்க்கின்ற போது பிள்ளைங்க நீங்க என்ன செய்ய வேணும், ஒரு ஜெனுவனா உங்களுடைய அதாவது புஸ்கப் சீட் ஒன்று எடுத்தோ அல்லது பாய் சீட் ஒன்று எடுத்தோ என்ன செய்யணும், நம்பரை போட்டு நீங்க என்ன செய்யணும், எழுதி பார்த்துக்கொள்ள வேணும். சில பேர் எனக்கு எழுதி அனுப்புறீங்க, சில பேர் பேசாமல் தான் இருக்கிறீங்க. எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்க என்ன செய்யலாம், இன்னும் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை சேர்க்கலாம், எவ்வளவு விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம்ன்றத உங்களால தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எழுதி பார்த்துக் கொள்ளுங்க தயவு செய்து. நீர்ப்பரம்பலும் விருத்தியும், முதலாவது வந்து நீர்ப்பரம்பலும் விருத்தியும். பாருங்க, அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப நீர் தேவைகளும் அதிகரித்த எங்களுக்கு தெரியும், நீரினுடைய நன்னீரினுடைய அளவு மிக குறைவாக இருக்குது. ஆனால் சனத்தொகையினுடைய அளவு எப்படி இருக்குது, அதிகமாகத்தான் இருக்குது.
ஆகவே இந்த அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப நீரினுடைய அளவு வந்து எப்படி இருக்குது, அதிகரிக்க வேண்டும்ன்றதன் அடிப்படையில் வந்து காணப்படுகிறது. அடுத்தது நகராக்கம். பாருங்க, அதிக நீர் பயன்பாடும் நீர்வழிகளும் தடைப்படுது இல்லையா நகராக்கத்தின் காரணமாக. கழிவகற்றுதல், விவசாயம், கைத்தொழில்கள், சேவைகள் மற்றும் வீட்டுத் தேவைகளின் போது வெளியேற்றப்படும் கழிவுகளினால் நீரில் நீர் மாசடைவு ஏற்படுகிறது. அடுத்தது பசளை மற்றும் ரசாயன பாவனைகள். பாருங்க, நீருடன் பல ரசாயன பொருட்கள் கலந்தது, இந்த நீருடன் பல ரசாயன பொருட்கள் கலப்பதன் காரணமாக என்ன செய்து, இந்த விவசாய பொருட்கள் வந்து இந்த நீருடன் கலப்பதன் காரணமாக நீர் என்ன செய்து, மாசாக்கத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. கால்நடைகளின் கழிவுப் பொருட்களை சேர்த்தல் இல்லையா, அந்த கால்நடைகளில் வந்து கழிவுப் பொருட்களை சேர்த்தல், அதாவது நீர் துஷ்பிரயோகமும் மாசுபடுவதன் காரணமாக வந்து என்ன செய்து, இந்த கால்நடைகளினுடைய கழிவுப் பொருட்கள் வந்து நீரிடம் கலப்பதன் காரணமாக நீர் வந்து என்ன செய்து, துஷ்பிரயோகமும் மாசாக்கத்துக்கும் உட்படுகின்ற தன்மைகளை வந்து எங்களால் வந்து அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பாருங்க, கைத்தொழில்கள் இல்லையா, நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் சுரங்க தொழில் காரணமாக கழிவுகள் நீருடன் கலக்கின்றன, இந்த கைத்தொழில் மயமாக்கத்தின் காரணமாக. அடுத்தது இயற்கை அனர்த்தங்கள் இல்லையா, இயற்கை அனர்த்தங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு, எரிமலை வெடிப்பு போன்றவை என்ன செய்யலாம், நீரை மாசடைகின்றது. எங்களை தெரியும், எரிமலை வெடிப்பு வந்து சமுத்திரங்களில் ஏற்படுகின்ற போது என்ன செய்யுது, அங்க வந்து நீர் வந்து மாசுபடுகின்ற தன்மைகளை வந்து எங்களால அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குமாம். அடுத்த ரெண்டாவது, நீர் மா பாதுகாப்பு என்பதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது யார், இதெல்லாம் ரெண்டு புள்ளிக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், கேட்கப்படலாம். இந்த ரெண்டாம் தவணை உங்களுக்கு நாலாம் தவணையின் அடிப்படையில் என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்கப்படலாம். பாருங்க, மேற்பரப்பு சொல்லுங்க ரகணா. எனக்கு வந்து உலகப்படம் அப்படின்னா எம்டிஆர் உலகப்படமும் அனுப்பிடுமா சார், போட்டோகாப்பி அடிச்சுக்கல? சரி சரி, நான் அனுப்பிவிடுறேன். உலகப்படம் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். எம்டிஆனது அனுப்பிவிட்டா சரி தானே இல்லையா? ஒன்றும் சார், என்னென்றால், ஒன்றும் சும்மா குடிக்காமல். கடைகளில் வாங்குற உலக படங்கள் பயன்படுத்த வேணாது. ஏனென்றால் கடைகளில் இருக்கிறது வந்து நல்லா பிள்ளைகள் குடிக்க கஷ்டம். ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க பிறகு ஃபைனல்ல குறிக்கின்ற போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபைனல் பேப்பர்ல வர உலக படத்தையே நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். நீங்க அதுலயே என்ன செய்யணும், பழைய கொள்ள வேணும். சார் இன்னொரு ஹெல்ப் பண்ணிடுமா? சொல்லுங்க. ஜிஐஎஸ், டிபிஎஸ், ஆர்எஸ், எம்சிக்யூ எனக்கு தெரியல, அதுதான் கொஞ்சம் அனுப்பிடுமா? அந்த முந்தி அனுப்பினது இல்லையா, அந்த 60 100 அந்த 60 கேள்வியா தானே? எம்சிக்யூ. ஓ சார், ஜிஐஎஸ், டிபிஎஸ், ஆர்எஸ். திரும்பவும் இருக்கும் உங்களுக்கு, அதை இருக்கா, எம்சிக்யூ பகுதியா? ஓ சார், எம்சிக்யூ. மற்றதுக்கு எம்சிக்யூ தான் இல்லாத. சரி சரி, நான் அனுப்பி விடுறேன். ஜிஎஸ், டிபிஎஸ், ஆர்எஸ் மூன்றுக்கும் அனுப்பி விடுறேன். ஓ சார், ஆ சார், ஆ ஓகே ஓகே தேங்க் யூ. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ரெண்டாவது, நீர் பாதுகாப்பு என்பதன் மூலம் விளங்கிக் கொள்வது யார், நீரினுடைய பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு என்று சொல்லி சொல்வோம். இது பெரும்பாலும் உங்களுக்கு ரெண்டு புள்ளிகளுக்கு அதிகளவாக கேட்கப்படலாம். பாருங்க, மேற்பரப்பு மற்றும் தரைக்குள் நீர்வளத்தினை பாதுகாத்தல், முகாமை செய்தல், விருத்தி செய்தல் மற்றும் மாசுபடுவதை தடுத்தல், எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்தல் போன்ற செயற்பாடுகள் தான் இங்கே நீர் பாதுகாப்புன்னு சொல்லுவோம். நீரை வந்து என்ன செய்ய வேணும், சரியான வகையில் முகாமை செய்ய வேணும், அதனை வந்து விருத்தி செய்ய வேணும், அதை மாசுபடாமல் பாதுகாக்க வேணும், எதிர்கால தேவைகளுக்காக அதை சேமித்து வைத்து பயன்படுத்த வேணும். இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், நீர் பாதுகாப்பு என்றதன் அடிப்படையில் என்ன செய்வோம், இதை நோக்கிக் கொள்வோம். எனவே இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, ரெண்டு புள்ளிகளுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது, படிப்பாக படித்துக்கொள்ள வேணும். அடுத்தது மூணாவது, நீர் பாதுகாப்பின் தேவைகளை எடுத்துக்காட்டும் இரு பிரதான காரணிகளையும் நீர் பாதுகாப்பின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இரு அம்சங்களினையும் குறிப்பிடுங்க. பாருங்க, காரணிகள் என்னும் போது தேவைகளுக்கு போதுமான நீர்கள் இன்மை, அடுத்தது காணப்படும் நீர் தொடர்ச்சியாக மாசடைதல், இருக்கிற நீர் மாசடைதலும் நீரினுடைய தேவைகள் வந்து அதிகமாக காணப்படுறதும் வந்து இங்கே மிக முக்கியமானதாக வந்து இருக்குது. பாருங்க, கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள், பாருங்க, அதிகரிக்கும் நீரின் கேள்விகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீர் வந்து விநியோகத்தினை பேணல், அடுத்தது வந்து நீரின் தரத்தினை பேணுதலும் விருத்தி செய்தலும், நீரினுடைய தரங்களை வந்து பேணுதலும் அதனை வந்து விருத்தி செய்து கொள்ளுதலும் மிக முக்கியமானதாக இருக்குது. நாலாவது, நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தினை விளக்குக. இங்க பாருங்க, இங்க வந்து நீரினுடைய பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம், இதுல நான் இருக்கிற மிக முக்கியமான பகுதிகள் மட்டும் சொல்லிட்டு போறேன். பாருங்க, பாருங்க, உலக நாடுகளில் பெரும் பகுதியினர் பாரிய நீர் பற்றாக்குறையினை எதிர்நோக்குகின்றனர். அந்த வகையில் 2025 ஆம் ஆண்டுல வந்து உலக சனத்தொகையில 1/2, அதாவது 1/2 பகுதியினர் நீர் பற்றாக்குறையினால் பற்றாக்குறையான பகுதிகளில் வாழ நேரிடும் என்று சொல்லி எதிர்கூறப்படுகிறது. 2025 ஆம் ஆண்டு வார வருஷம் இல்லையா, எதிர்கூறி இருக்கிறாங்க, நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். ஆப்பிரிக்க கண்டத்தில், இதெல்லாம் உங்களுக்கு எம்சிக்யூ கேட்பாங்க, 25க்கும் மேற்பட்ட நாடுகள் 2025 ஆம் ஆண்டளவில் தேவையான குறைந்தபட்ச நீரினை பெற முடியாத நிலை ஏற்படும். இப்ப எங்களுக்கு தெரியும்,
உலகில அதிகளவான வெப்பநிலை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது இல்லையா, அதிகமான ஆறுகள் வந்து வற்றி கொண்டு போற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஆறுகள் ஒருவனை வற்றி கொண்டு போனாலும் ஒருவனை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டு வருகிறது இல்லையா, அப்ப இப்படியான தன்மைகளும் எங்களால் என்ன செய்யலாம் அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. 1700 அதாவது கனமீட்டரா. அடுத்தது வந்து தற்காலத்தில் உலக சனத்தொகையில் 20% பாதுகாப்பான குடிநீர் பெற முடியாத நிலையினை எதிர்கொண்டுள்ளன. இப்ப தற்காலத்தில் இல்லையா 20% பேர் என்ன செய்யறாங்க, இந்த ஒரு சரியான குடிநீரை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை வந்து எதிர்கொண்டிருக்கிறத வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்குதா. இந்த நூற்றாண்டில் நீரை பகிர்ந்து கொள்வதற்கான பிரச்சனைகள் எழக்கூடும் என ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றது. எனவேதான் இருக்கின்ற நீர்வளத்தினை பாதுகாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதைத்தான் இதன் காரணமாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும், நீரை சரியான வகையில பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதன் அடிப்படையில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது விதி, நீர் பாதுகாப்புக்கான பல்வேறு நடவடிக்கைகளினை குறிப்பிட்டு அவற்றுள் ஏதேனும் மூன்றினை விளக்குங்க. நீரினை வந்து இப்ப இதுல நீங்க என்ன செய்ய வேணும் என்றால், இப்ப இதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதுல ஒரு மூணு குறிப்பிட்ட என்ன செய்ய வேணும் சரியான வகையில உங்களோட மொழி நடையில விளக்கிக் கொள்ள பழக வேணும். என்றால் இதெல்லாம் பெரும்பாலும் இந்த செகண்ட் பாட்டுகளாம் கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. நீ 2024 எழுதுறதுன்ற அடிப்படையில போன முறை கேட்டுட்டாங்க, சம்டைம் இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் நீர் தொடர்பான வினாக்கள் வாரது மிக குறைவாகத்தான் இருக்கும். சோ நீங்க பயப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. பாருங்க, நீரை பயன்படுத்தும் போது சிக்கனமாக பயன்படுத்தல், ஒரு நீங்க நீரை நீங்க பயன்படுத்தும் போது என்ன செய்யணும் சரியான சிக்கனத்தன்மையாக என்ன செய்யணும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது மழை நீரினை பயன்படுத்திக் கொள்ளுது. இப்ப நன்னீர் இருக்குத்தானே நிலத்தடிக்கு நீர் இருக்குத்தானே என்றதை அதிகமாக என்ன செய்யணும் அதை வீண் வீரியம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும் நாங்க மழை நீரையும் சேமித்து அதை பயன்படுத்த என்ன செய்யணும் பழகிக்கொள்ள வேணும். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களுக்கு அறிவூட்டுது. இந்த நீர் ஏன் எப்படி ஏன் எங்களுக்கு தேவை, எப்படி இந்த நன்னீர்கள் வந்து எவ்வளவு வளவீதம் இருக்குது, இதை வந்து இல்லாம செய்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எழக்கூடும் என்று சொல்லி என்ன செய்யணும் நாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். அடுத்த தரைக்கு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகளை திட்டமிடுதல், தரைக்கு நீரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நாங்க என்ன செய்யணும் திட்டங்களை இட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து புதிய நீர்நிலைகளை வந்து உருவாக்குதல், புது புது நீர்நிலைகளை நாங்க என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும். உவர் நீரில் உள்ள உவர்தன்மையினை நீக்கி பயன்படுத்துதல், உவர் நீரில் உள்ள நீர்த்தன்மைகளை என்ன செய்யணும் நீக்கி அதை சரியான வகையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திய நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துதல், பயன்படுத்திய நீரை என்ன செய்யணும் சுத்திகரித்து சரியான வகையில என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீரேந்தி பிரதேசங்களை பாதுகாக்க வேணும், நீர் மாசடைவுகளை தடுத்துக் கொள்ள வேணும். நீரேந்தி பிரதேசங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நீர் மாசுபடுதலையும் என்ன செய்யணாங்க தடுத்துக் கொள்ள வேணும். அடுத்தது 3வது, 3வதுல முதலாவது நீர் மாசடைதல் என்றால் என்ன, நீர் மாசடைகிறது இல்லையா பாருங்க இப்படியான வினாக்கள் எல்லாம் இப்ப இது உங்களுக்கு எப்படி டைப் பண்ணிருக்கிறது என்றால் ஒரு வினா பகுதி எப்படி கேட்கப்படலாம் அதுக்கு எப்படி விடை எழுதலாம் என்றதன் அடிப்படையில தான் இங்க உங்களுக்கு நான் நினைஞ்சிருக்கிறேன் தந்திருக்கிறேன் விளங்குதா. அப்ப அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும் இதை படிச்சு கொள்ள வேணும். நீர் மாசடைதல் என்றால் என்ன, நீர் மாசடைதல் பாருங்க மனித செயற்பாடுகளின் காரணமாக மேற்பரப்பு மற்றும் தரைக்குள் நீரானது இயல்பான நிலையில் இருந்து மாற்றமடைதல் நீர் மாசடைதல் என அழைக்கப்படுகிறது. இப்ப புவியின் மேற்பரப்பில் இருக்கின்றது அல்லது தரைக்குள் நீர்ல இருக்கின்றது நீர் தன்னை இயல்பிலே இருந்து ஒரு மாற்றத்தை காணுகின்ற போதுதான் நாங்கள் அதை என்னென்று சொல்லுவோம் நீர் மாசடைதல் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அதை சிறப்பித்து சொல்லுவோம். அதாவது ரசாயனங்கள் மாசுக்கள் மற்றும் கழிவுகள் போன்றன போதுமான சுத்திகரிப்பின்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீர்நிலைகளில் கலப்பதன் மூலம் நீரின் தரம் குறைவடைதல் நீர் மாசடைதல் எனப்படும். பாருங்க நீர் மாசடைதல் என்றதுக்கு இப்படி எழுதுனீங்க உங்களுக்கு 2 புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது நீர் மாசடைவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை குறிப்பிட்டு விளக்குது. நீர் மாசடைவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், முதலாவது கைத்தொழில் நடவடிக்கைகள் காரணமாக நீர் மாசடையுது. அடுத்தது நகராக்க செயல்முறைகளின் காரணமாக என்ன செய்யுது நீர் மாசடைகிறது. அடுத்தது எண்ணெய் கழிவுகள் நீரில் கலப்பதன் மூலமாகவும் என்ன செய்யுது நீர் மாசடைகிறது. அடுத்தது நீர் மின் உற்பத்தி அணுவாயுத பரிசோதனைகளின் காரணமாகவும் என்ன செய்யுது இந்த நீர் வந்து மாசடைந்து போகின்ற தன்மைகளை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரலா தரப்பட்டிருக்குது. சோ இதை நீங்க என்ன செய்ய வேணும் சரியான வகையில படிச்சு கொள்ள வேணும். இதுகளை சும்மா வாய்ச்சாலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். ஜென்ரலாவே நீங்க என்ன செய்யலாம் இதுக்கு விடை எழுதி கொள்ளலாம். உங்களோட என்ன செய்யலாம் உங்களோட மொழி நடையிலேயே இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க விடை எழுதி கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது 3வது, நீர் மாசடைவின் காரணமாக ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார சூழலியல் விளைவுகளை குறிப்பிட்டு விளக்குங்க. பாருங்க சூழலியல் விளைவுகள் உயிர் பல்வகைமை பாதிக்கப்படுதல், சில விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் அருகிச் செல்லுதல்,
இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த சோசியல் மீடியா அடுத்த இந்த யூடியூப் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சூழல், இந்த நீர்ல இருக்கின்ற இந்த விலங்கினங்களுக்கு இந்த பொலித்தீன் பாவனைகள் இல்லையா, அடுத்த இந்த மாசாக்கி கழிவுகள் எல்லாம் இந்த நீர்நிலையில போவதால அங்க இருக்கின்ற உயிரினங்கள் வந்து இறக்குறது. அதே நேரத்தில் வந்து அவை வந்து என்னன்னு சொல்றது, பாதிக்கப்படுகிற தன்மைகளை வந்து எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது சமூகம் சார்ந்த பிரச்சனை, மரபணுகள் மாற்றமடைதல், மனிதன் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும். இந்த மனிதனுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த நீர்ல இருந்தால் தோற்றம் பெறுதாம். அடுத்தது குணமடையக்கூடிய விலங்கையில மரபணு மாற்றத்துக்கு விளக்கம் தெரியுமா? மரபணு தாக்கம் அடைதல், இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீர்ல இருக்கின்ற மாசாக்கி, அதாவது வந்து நீர்ல இந்த மாசாக்கி நீர்களை வந்து குடிக்கிறதால என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு கேன்சர் வருமானது ஒரு பரம்பரை ரீதியாக கடத்தப்பட்டு கொண்டு போகும், விளங்குதா? அதே நேரத்துல இப்ப கேன்சர்ன்றது ரத்தத்திலையும் வரும் இல்லையா, அப்ப இந்த ரத்தங்கள்ல ஊறுவதன் மூலம் அதை செய்யும் பரம்பரை ரீதியாக கடத்தப்பட்டு கொண்டு வருகிற தன்மைகளும் இருக்கும். அதே நேரத்துல இப்ப ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடி வந்து அந்த ஒரு மாசாக்கி நீரையோ அல்லது ஒரு கழிவு நீரையோ அருந்துறதால அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், அது ஒரு மரபணு ரீதியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளையும் வந்து எங்களால வந்து அவதானிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். சரியா ரகனா? ரகனா ஓகே சார். ஓகே. அடுத்தது குணமடைய முடியாத அச்சுறுத்தல் நோய்களுக்கு ஆளாது. குணப்படுத்த முடியாத அல்லது குணப்படுத்த கூடிய ஒரு அச்சுறுத்தல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மைகளையும் நாங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பொருளாதார நடவடிக்கைகள், கைத்தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுதல். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சாயம், இந்த சாயம் பூசிய இந்த சர்வத்தெல்லாம் குடிக்கிறது இல்லையா, சாயம் பூசிய குடிபானங்கள் குடிநீர்களை வந்து பயன்படுத்துறது. அடுத்தது மீன்பிடி பாதிக்கப்படுதல் இல்லையா, அந்த மீன்பிடிகள் வந்து இதால வந்து அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய தன்மைகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நீர் மாசடைவதற்கான வழிமுறைகள் அல்லது தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ள வேணும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல், கைத்தொழில் கழிவுகளை நீருடன் கலக்காதிருத்தல் அல்லது கழிவு நீரை சுத்திகரித்து விவசாய கழிவுகளை நீருடன் கலக்காதிருத்தல், இப்படியான செயல்முறைகள் மூலம் நீங்கள் என்ன செய்யணும், நீரை வந்து மாசடைவது வந்து தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுதான் உலக நீர் தொடர்பான விஷயங்கள். இவ்வளவு நீங்க சும்மா நோமலா ஒரு ஜென்ரலா எழுதக்கூடிய விஷயங்கள் தான் இதுல இருக்குது. இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா அப்படியே? சார், சொல்லுங்க. நீரேந்து பிரதேசம் என்ன? என்னது நீரேந்து பிரதேசம் நீரேந்து பிரதேசம்ன்றது வந்து நீரை தேக்கி வச்சிருக்கிறது, நீரை சேமித்து வச்சிருக்கிற ஒரு பிரதேசத்துக்கு தான் சொல்லுவோம் நீரேந்து பிரதேசம் என்று சொல்லுவோம். உதாரணமா ஆறுகள், இப்ப ஆறு இப்ப நீர்வீழ்ச்சி எடுத்துக்கோங்களேன், நீர்வீழ்ச்சி எங்க வரும், நீரேந்து பிரதேசங்கள் தான் வரும். அப்ப அந்த மலை உச்சியில நீர் என்ன செஞ்சிருக்கு, சேமிக்கப்பட்டிருக்குது. அந்த சேமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் நீரேந்து பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா அசனா? சரி சார். ஓகே, மற்றாக்கள் மற்றவர்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கல. அஸ்கா, கப்சா, ஹரோசி, கிசோலினி, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படித்தானே? சார், சொல்லுங்க. சார், அந்த நீர் மாசடைவின் காரணமாக ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார சூழலியல் விளைவுகளை குறிப்பிட்டு விளக்குகனா சார். அதுல வந்து மூணை குறிப்பிட்டுட்டு சார், சூழலுக்கு வேறையா, சமூகத்துக்கு வேறையா, பொருளாதாரத்துக்கு வேறையா, தனித்தனியா விளக்கணுமா சார்? இப்ப நீங்க சூழல் என்று எடுத்தீங்கன்னா சூழல் என்று போட்டுட்டு நீங்க எழுத வேணும். இப்ப சூழல் என்ற போல உயிர் பல்வகைகள் பாதிக்கப்படுது, இந்த ஆமை, அதே நேரத்தில் மீன், இந்த வளர்ப்பு மீன்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள், இதுகள் எல்லாம் வந்து என்ன செய்யறது, பாதிக்கப்படுறது. இப்ப உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலித்தீன்கள் எல்லாமே என்ன செய்யறது, சும்மா சாப்பிட்டு போட்டு என்ன செய்யறது, அந்த கடல் நீர்ல போட்டு போடுறது இல்லையா, அதால அங்க இருக்கிற நீர் அந்த அங்க இருக்கிற உயிரினங்கள் அந்த பொலித்தீன்களை இல்லாத அங்க இருக்கிற ரசாயனங்களை வந்து அதை வந்து சாப்பிடுறதால அதை என்ன செய்யும், இறந்து போகிற தன்மைகள் இருக்கும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டமாவடி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சில இடங்களுக்கு போனீங்கன்னா இந்த கழிவு நீர் எல்லாம் வந்து நீரோட கலக்கின்ற தன்மைகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. இப்ப அதால வந்து நீர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உயிரினங்கள் வந்து இறந்து போகிற தன்மைகளை வந்து கூடுதலாக இருக்கிறது சூழல் மாசடையும். இதால வந்து என்ன செய்யும், வழி மாசடையும். உயிர் இப்ப நீர்ல இருக்கிற விலங்குகள் அழிஞ்சு போனா என்ன செய்யும், அது வந்து இறந்து அதுல இருந்த துர்நாற்றங்கள் வழி மாசடைந்து கொண்டு போகும் இல்லையா, அதனால சூழல் மாசடைன்றது போல கொள்ளப்படும். சமூகம்ன்றது வந்து வழி மாசத்தோட உயிர் பல்வகையும் அழிந்து போகுமே சார்? உயிர் பல்வகையும் அழிந்து போகும்.
இந்த ஆமைகள், இப்ப உதாரணமா வந்து பார்க்கணும் இல்லையா, இந்த ஈரநிலங்கள்ல இருக்கிற இந்த ஆமை என்ற ஒரு உயிரினம் இந்த அருகி கொண்டு போற தன்மைகளை வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக வந்திருக்குது. என்னன்னா இப்ப அதனுடைய என்னென்று சொல்றது, அதனுடைய அளவு மிகவும் குறைவடைந்து கொண்டு போய்கொண்டிருக்குது. ஏனென்றால் வேட்டையாடுற தன்மைகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த நீர்நிலைகள், இந்த நீர்க்காகங்கள், ஆமைகள், அதுகள் எல்லாம் வேட்டையாடி அதை பிடிச்சி சாப்பிட்ற ஆற்றல் வந்து அதிகரித்துக் கொண்டு போகுது. அப்ப இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வச்சு நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு விடை எழுதி கொள்ளலாம். இப்ப பொருளாதாரம் என்று சொல்லக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயங்கள், மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யும், இந்த நீர் மாசாக்கத்தின் காரணமாக அதிகம் பாதிப்படையக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது. விளங்குதா அஸ்னா? அஸ்னா, அம்ரா, ஓ சார், புரியுது. ரஹ்னா? ஓ சார், சார், சொல்லுங்க. நீர் மாசடைதல்ல வந்து சஸ்னா, ஏதோ கேட்க வேண்டிய கேட்கலாம் இல்லையா சஸ்னா? ஓம் சார், ஓ, கேளுங்க. சார், இலங்கையில வந்து அதிகம் நீர் மாசடையும் ஆறு எது சார்? அது வந்து பார்த்து பார்த்து இங்கே பாருங்க, இதுதான் அந்த சார்ட். பாருங்க, உங்களுக்கு அதுக்குரிய சார்ட் இங்கே இருக்குது, அதையும் விளங்கப்படுத்திக்கிறேன். இப்ப பாருங்களா, இதான அந்த சார்ட், சஸ்னா கேட்டதுக்குரிய சார்ட் வந்து இதுதானே. இப்ப பாருங்க, இதான் இலங்கையினுடைய ஆறுகள். இது கூட எம்சிக்யூக்கு கூட கேட்கிற பகுதியாக வந்து இருக்குது. மற்றதெல்லாம் நீங்க ஜென்ரலா எழுதலாம். இலங்கையினுடைய நீர்களை வந்து கேட்டால் உலக நீர் படித்தாலே அது எல்லாமே அப்படி இலங்கை நீர்களுக்கு வரும் இல்லையா. இப்ப இதுதான் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு பகுதி இல்லையா. இது வந்து எம்சிக்யூக்கு அதிகமாக கேட்பாங்க, இதுல வந்து மிக முக்கியமாக நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இது இங்க வந்து பிள்ளை நீளம், இது வந்து நீரேந்தி பிரதேசம், அதே நேரத்தில் வந்து இது வருடாந்த நீர்வீழ்ச்சி, கிடைக்கப்படுகிற நீர்வீழ்ச்சி, இது வந்து மீன்பிரியமாகிறது. இதுல வந்து மிகவும் நீளமான ஆறு எதுன்னு கேட்டால் அது மகாவலி கங்கை, இரண்டாவது மல்வத்தோயா, மூணாவது கலாவோயா, களனி, ஜான், தெதிரு, வளவள கங்கை, மாதிரு ஓயா, மகா ஓயா, கழுகங்கை, கிருந்தி ஓயா, கும்பக்கன் ஓயா, அதே நேரத்தில் மாணிக்க கங்கை, ஜின் கங்கை, மீ ஓயா, கல் ஓயா. இது வந்து ஓர்டர் அடிப்படையில் தந்திருக்குது. முதலாவது மிக நீளமானது வந்து மகாவலி கங்கை, இரண்டாவது மல்வத்தோயா. இந்த மல்வத்தோயா தான் 2022-23 ஆண்டு காலப்பகுதியில வந்து இலங்கையின் இரண்டாவது மிக நீளமான ஆறு எதுன்னு சொல்லி இலங்கையில கேட்டிருந்தவங்க இல்லையா, அது மல்வத்தோய. இது வந்து இங்கால இருக்கிற சாட் வந்து பாத்தீங்கன்னா நீரேந்தி பிரதேசம் அதிகமாக இருக்கிறது, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா மகாவலி கங்கை, இரண்டாவது இருக்கிறது வந்து மல்வத்தோயா, பாருங்க, மூணாவது இருக்கிறது வந்து கலாவோயா, நாலாவது இருக்கிறது வந்து கழுகங்கை. பாருங்க, இங்க வந்து ஓடர் குழம்பு இருக்குது. அப்ப இதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது ஆற்று முகத்தின் வருடாந்த மழை வீழ்ச்சியை அதிகம் பெறுறது வந்து பாருங்க, இதுல இது அதிகமா வர்றது பெறுது கழுகங்கை, எது கழுகங்கை இல்லையா. பாருங்க, கழுகங்கை தான் ஆற்று முகத்துல வந்து அதிக அளவான நீரை பெற்றுக் கொள்றது வந்து கழுகங்கை, இரண்டாவது இருக்கிறது வந்து அது களனி கங்கை. ஆனால் நீர் வீண்பிரயமாகிறது, அதிக அளவு நீர் வீண்பிரயமாகிறது எது, வீண்பிரயமாகிறது ஜின் கங்கை. பாருங்க, இரண்டாவது இருக்கிறது அது ஜின் கங்கை, அதுக்கு அடுத்தது இருக்கிறது களனி கங்கை, முதலாவது ஜின் கங்கை, அடுத்தது களனி கங்கை. இன்னும் இந்த பகுதி இன்னும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு இன்னும் பெறப்படாத பகுதியாக இருக்குது. இந்த நீர் வந்து அதிக அளவு வீண்பிரியமாகின்ற ஆறு எது என்று சொல்லி இன்னும் கேட்காம இருக்கிறாங்க. அதாவது மனிதனுடைய பயன்பாட்டுக்கு இல்லாம கடலுடன் போய் கலக்கின்ற ஆறுகள் இல்லையா. அதுல முதலாவது இருக்கிறது ஜின் கங்கை, இரண்டாவது இருக்கிறது களனி கங்கை, மூன்றாவது இருக்கிறது மகாவோயா, அடுத்தது வந்து கழுகங்கை என்ற இந்த நான்கு ஆறுகளை நீங்க அதிகமாக ஞாபகம் வச்சிருக்க வேணும். அதுலேயும் மிகவும் அதிகளவாக வீண்பிரியம் குறைந்த மிகவும் முக்கியமான ஆறுகள் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மீயோயா, அதாவது வீண்பிரியம் மிகவும் குறைந்த ஆறு மீயோயா, அடுத்தது கிரிந்துவோயா, அடுத்தது மல்வத்தோயா. பாருங்க, முதலாவது மீயோயா, மீயோயா என்றது வீண்பிரியம் மிகவும் குறைவாக இருக்கிற ஒரு பகுதி. அப்ப அதிகமாக இருக்கிற பகுதி ஜின் கங்கை, மிகவும் குறைவாக இருக்கிறது வந்து மீயோயா. இதைத்தான் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா சஸ்னா? சரி சார், சஸ்னா, ஓகே, மற்றாக்களிலும் சந்தேகம் என்ன கேட்டுக்கொள்ளலாம். சஸ்னா, வேற யாராவது? ரஹ்னா, இல்ல சார், நான் மிளங்கிச்சு. ஓகே. அப்ப எங்களுடைய வினா பகுதிக்கு வருவோம். ஓகே, இதுல பாருங்க, முதலாவது நீரின் ரசாயன சேர்க்கையும் நீரின் பல்வேறு நிலைமைகளினையும் குறிப்பிடுங்க. எங்களை தெரியும் H2O இல்லையா, ரசாயன சேர்க்கை H2O, அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ரசாயன சேர்க்கை என்றுவோம், H2O.
இதை தர என்னன்னு சொல்லுவோம், இந்த நீரினுடைய ரசாயன சேர்க்கை எழுதுவோம். நீரினுடைய நிலைமைகளை வந்து பாத்தீங்கன்னா திண்மம், திரவம், வாயு, இதெல்லாம் இந்த நீரினுடைய டியூட்டில் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். வடிவா என்ன செய்யணும், எழுதி பார்த்து கொள்ள வேணும். இப்போ நீங்களும் இதை எழுதி பார்த்தா தான் பிள்ளைகள் உங்களுக்கு அதை என்ன செய்யும், தெளிவான முறையில் வந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இலங்கையில் நீர் வீண்பிரியமாதல், நீரின் மிதமிஞ்சிய பாவனை என்பவற்றினால் நீர் வளம் பாதிக்கப்படும் இரு காரணிகளின் அடிப்படையில் விளக்குங்க. பாருங்க, சார், நீர் நீர் வந்து வளம் வந்து விளங்கையில பிள்ளை, நீர் வளம் 4 தவணைக்கு வருமா? ஓ 4 தவணைக்கு இருக்குது நீர், 4 தவணைக்கு நீர் கட்டாயம் பெறும். விளங்கு அரகனா கட்டாயம் படிச்சுக் கொள்ள வேண்டும். ஓ இதான் வந்து இல ஓ இலங்கைக்குரிய நீர் இந்த மிதமிஞ்சிய பாவனைகள், நீரினுடைய மிதமிஞ்சிய பாவனை என்றா என்ன, அது மிதமிஞ்சிய பாவனையினால் ஏற்படுத்தக்கூடிய துறைகள் என்ன, அதுகள் எல்லாமே இதுல உங்களுக்கு நான் இந்த டியூட்ல தந்திருக்கிறேன். இந்த டியூட் எல்லார கையிலும் இருக்குத்தானே இல்லையா, இருக்குது இருக்கு. இருக்குத்தானே எல்லாத்தையும். இங்க சரியாமாய் மலையாள அடிக்க கிடைக்கல சார், கம்யூனிகேஷன் எல்லாம் மூடி புத்தனம் டிஸ்ட்ரிக்ட் சுட்டி. சரி சரி ஓகே, மலையெல்லாம் விட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கொள்ள வேணும். 4 தவணைக்கு கட்டாயம் உங்களுக்கு வரும், வடிவா படிச்சுக்கொள்ள வேணும். நீரியல் வட்டம் பெரும்பாலும் போன வருஷம் வந்துட்டு பிள்ளைகள், பெரும்பாலும் நீரியல் வட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறை, வராது, மிக குறைவன்றல வராது. ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு நீரியல் வட்டம் 2023 2024 ஆண்டுகளுக்கு நீரியல் வட்டம் தான் வினாப்பகுதி. ஆகவே இந்த முறை உங்களுக்கு நீரியல் வட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை, நீங்க நீரியல் வட்டம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எம்சிக்கு அடிப்படையில் என்ன செய்யலாம், வினாக்கள் வரலாம், நீங்க எம்சிக்கு அடிப்படையில் நோமலா பார்த்து வச்சு கொண்டீங்கன்னா சரி. சரியா ஹப்சா, ஹப்சா ஓகே, மூணாவது வினாவை பாருங்க. மூணாவது வினா, இலங்கை நீர்வளம் மாசடைவதற்கான காரணம் மாக இருக்கின்ற மனித நடவடிக்கைகள் மூன்றினை குறிப்பிட்டு சுருக்க விளக்கு. இந்த மனிதன்ற மனிதன் தானே நீர் கூடுதலாக மாசடைக்கப்படுது இல்லையா, தொழிற்சாலை கழிவுகளை நீருடன் சேர்த்தல், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொலித்தீன் பாவனைகளை அதிகளவாக நீரில் கொட்டுதல், வீட்டுக் கழிவுகளை நீரினுடைய சேர்த்தல் இல்லையா, தரைக்குள் நீருடன் வந்து தொழிற்சாலை கழிவுகளை கலத்தல், இப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு இதுக்கு விடை எழுதுனீங்கடா. சரி, எல்லாமே அந்த டியூட்ல சரியா உங்களுக்கு தந்திருக்கிற படிவா. அடுத்தது, நீர்வளத்தினை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மூன்றினை மூன்று காரணிகளின் அடிப்படையில் விளக்குது. நீரினுடைய பாதுகாப்பதற்கு என்ன காரணிகள் எடுக்க வேண்டும் என்றது இல்லையா, நீரை பாதுகாப்பதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை நடத்துதல், நீர் தினங்களை வந்து இலங்கையில் அதிக அளவாக கொண்டாடுதல், நீரினை பாதுகாப்பது தொடர்பான முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், இப்படியான விடைகளை வச்சு கொண்டாடுது என்றால் இதுக்கு ஒரு சரியான விடை பகுதியாக அமையும். சரியா பிள்ளைகள், விளங்குதா நான் சொல்றது? ஓகே ஓ சார் ஓகே, சில ஓகே பேர் எனக்கு விடை எழுதி அனுப்புறீங்க, சில பேர் இன்னும் எனக்கு விடையே எழுதி அனுப்பாம தான் இருக்கிறீங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கெல்லாம் விடைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, எழுதி பார்த்து கொடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தான் இது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இப்ப நீங்க படிச்சு விடை எழுதி பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் பிள்ளைங்க. இப்ப திரும்ப திரும்ப நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அது என்ன செய்யும், நல்லா ஃபுல்லா பாடம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக கூடுதலாக வந்து இருக்குது. அடுத்தது மானிட புவியியல், மானிட புவியியல்ல பெரும்பாலும் இந்த அட்டவணைகள் கொண்டு கேட்கிற தன்மைகள் கூடுதலாக இருக்குது. இந்த அட்டவணைகள் கொண்டு கேட்கிற தன்மைகள், அட்டவணைகள் எனக்கு அட்டவணையை பார்த்து விடுறது தெரியுமன்றார்கள் எத்தனை பேர், அட்டவணை வச்சுக்கொண்டு நான் திருப்தியா விட எழுது. ஓகே சஸ்னா, ஓகே மச்சாக்கள், அட்டவணை வச்சுக்கொண்டு நான் விட எழுதுவேன் என்றார்கள். சரி ஓகே பிள்ளைகள், நாளைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு இந்த அட்டவணையை எப்படி எழுதுறது, இப்போ பிறப்பு வீதம் என்றா என்ன, இந்த அட்டவணையை பார்த்து எப்படி எழுதுறது என்றதுக்குரிய நோட் உங்களுக்கு தருவேன். நாளைக்கு இதை எப்படி எழுதுறதுன்றதுக்குரிய நோட் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் தருவேன். ஏனென்றால் பெரும்பாலும் உங்களுக்கு மானிடப்புவியல் ஒரு அட்டவணையை பார்த்து கொண்டு எழுதுற மெதட் தான் வரும். நான் உங்களுக்கு இடவிளக்க படங்கள் சொல்லி தந்தேன் இல்லையா, எப்படி விவரிப்பு வினா எழுதுறன்றதை ஏற்ற மாதிரி இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு எப்படி எழுதுறது என்றதுக்குரிய மெதட் நாளை நாளைக்கு உங்களுக்கு சொல்லித் தருவேன் சரியா. அப்ப அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், இனிமேல் உங்களுக்கு அட்டவணை கேட்கப்பட்ட எழுதி கொள்ள வேணும் சரியா பிள்ளைகள். ஓகே ஓகே சார் ஓகே, அப்ப இதுக்குரிய ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன்.
நாளைய கிளாஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணி கொள்ள வேணும் மானிட புவியியலுக்கு இது எழுதுறது. சரியா பிள்ளைகள்? சரி. ஓ சொல்லுங்க சார். சார் அட்டவணை இல்லாம வரைவு வரும் தானே சார்? ஓ வரைப்பு வந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே விதமாய் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கும் இதுக்கும் எப்படி எழுதுறன்ற மீது தான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நாளைக்கு. சரியா? சரி சார். ஓகே சரி. ஓகே பிள்ளைகள், நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். மிச்சதுகளை வந்து நாளைய கிளாஸ்ல வந்து இதுக்குரிய நோட்டும் உங்களுக்கு எழுதத்தான். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. குட் நைட். படிவா தொடர்ச்சியா படிங்க. உங்களுக்குரிய பாய் எக்ஸாமுக்குரிய காலம் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. படிவா படிச்சு கொடுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சரி ஓகே. குட் நைட். சார். குட் டே சார். ஓகே. பாய் சார். பாய்.